வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக் 60-65 ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டருங்க. இதனுடைய ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக் 65 HP வண்டிங்க, ஃபோர் வீல் ட்ரைவ். இதில் பார்த்தீங்கன்னா 55 HP பிடி அவுட்புட் வந்து கிடைக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சக்திமானுடைய சாம்பியன் 42 பிளட் ஹெவி ரொட்டாவேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. 12 பிளான்ஸுங்க ஹெவி ரொட்டாவேட்டர். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. ஆர்பிஎம் ட்ராப் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, நல்லா தெளிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இந்த ரொட்டாவேட்டர் இந்த பெரிய வண்டிக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. நார்மல் ஃபீல்டுங்க, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக நம்ம லேண்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரொட்டாவேட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த காடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் கம்மிங்க, புகையடங்கிற அளவுக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா மீடியம் 7 கேல் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபுல்லு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஓரளவுக்கு மீடியம் முளைச்சிருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 1st கியரில் போட்டால் நல்லாவே இருக்கும், ஆனால் வந்து இது 2nd கியரே போதுமானதுன்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெப்த்து பார்த்தீங்கன்னா நல்ல டெப்த்துங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேலே அப்படி தெரியுது. பார்த்தீங்கன்னா பறிச்சு பார்த்தோம்னா நல்ல ஓரளவுக்கு டெப்த்தாக இருக்குதுங்க. 12 பிளான்ஸும் போய் உங்களுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. ஃபினிஷிங்கும் நல்லா ஒழுகுதுங்க. சத்தியமான ரொட்டாவேட்டர் பொறுத்த வரைக்கும் டிசைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி இதுங்க. ரொட்டாவேட்டர் பொறுத்த வரைக்கும் டோர் ஆகட்டும், மற்ற வண்டிகளில் மற்ற ரொட்டாவேட்டரை ஒரு சில கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோர்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரில் ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா போய் அடிக்கும் டோரில். இதில் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஆஃப் ஜாயின் வந்து கிளச் டைப் ஜாயின்ட்டுங்க, நார்மல் போடாமல் கிளச் டைப் ஜாயின் வந்து போட்டிருக்காங்க. இந்த 60-65 ஃபோர் வீல் ட்ரைவ் வண்டி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து பனானா மல்ச்சிங்க, வாழைக்காடு அழிக்கிறது, 5 கலப்பை, ரிவர்சபிள் MB ஃப்ளோ, இந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த வண்டி வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. பர்ஃபார்மன்ஸ் லெவல் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, மைலேஜ் எல்லாமே பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் 2nd 1500 RPM வச்சுருக்காங்க. ஆர்பிஎம் ட்ராப் ரொம்பவே கம்மிங்க. இந்த வண்டிக்கு 42 பிளரில் அசால்ட்டாக இருக்குது, ஆர்பிஎம் ட்ராப் ரொம்ப கம்மிங்க. பர் அவருக்கு டீசல் பார்த்தீங்கன்னா 6 லிட்டருங்க, 6 லிட்டர் வரைக்கும் டீசல் குடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குதுன்னு. அதுலேயும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ட்ராக் 60-65 இந்த வண்டியோடைய ரிவ்யூ பற்றி தெளிவாக நம்ம சேனலில் போட்டிருக்கிறோங்க, அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் அதுவும் பண்ணியிருக்கோங்க, மைலேஜ் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு அதையும் போட்டிருக்கிறோம், அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பதிலாக இந்த வண்டியோடைய பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸ், ரிவர்சபிள் MB ஃப்ளோ பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதே டூ வீல் ட்ரைவ் ட்ராக்டோடைய பர்ஃபார்மன்ஸும் போட்டிருந்தாங்க. ரெண்டு ரொட்டாவேட்டர் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது, 60-65 டூ வீல் ட்ரைவ் அப்புறம் 400 ரெண்டு வண்டி இருக்குது. இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து கூடிய இருந்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொட்டாவேட்டர் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்பியன், இந்த 42 பேர் சாம்பியன் ரொட்டாவேட்டரும், டஸ்கர் ரொட்டாவேட்டருங்க. டஸ்கர் அதாவது பார்த்தீங்கன்னா பனானா ஸ்பெஷல் டஸ்கர் ரொட்டாவேட்டரும் வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ரிவர்சபிள் MB ஃப்ளோ பனானா மல்ச்சிங் பர்ஃபார்மன்ஸ் கஸ்டமர் ஃபீட்பேக்கில் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய 5 கலப்பை பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேங்க. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.